ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சேஷ வாகனங்களில் உலாவந்த உற்சவ கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலய மகா சிவராத்திரி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம் சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் அன்னப்பறவை மீதும் முத்துப்பந்தல் வாகனத்திலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெப்போற்சவம் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி உற்சவர் பல்வேறு வாகனங்களில் தாயார்களுடனும் தனித்தும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக நேற்று இரவு வாகன மண்டபத்தில் இருந்து உலா புறப்பட்டார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மாடு வீதியில் திருக்குடைகள் குதிரைகள் கோயில் யானைகள் முன்னே செல்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு அமர்ந்தபடி வளம் வந்து அருளினார் கோலாட்டங்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு உற்சவர் பெருமாள் வீதி வளம் வர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காண்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் சர்வாபரண பூஷிதனாக சுவாமியம் விசேஷ அலங்காரத்துடன் தாயார்களும் பிரகாசமாக காட்சி தந்தபடி வலம் வந்து அருள் பாலித்தனர் இன்று காலை வாகன மண்டபத்தில் சின்ன சேஷ வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் உலா துவங்கியது சேஷன் மீது ஸ்ரீ கிருஷ்ண உற்சவர் பெருமாள் காட்சி தர நான்கு மாட வீதிகளில் ஆரத்தி காட்டப்பட்டது குழலூதும் கண்ணனாக நின்றபடி வந்து உற்சவர் முன்பு கலைக்குழுவினர் கோலாட்டங்கள் ஆடி முன்னே செல்ல சுவாமியின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது நிறைவாக கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர் திருப்பதி கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொடியேற்றமும் உற்சவர்களின் புறப்பாடும் நடைபெற்றது முன்னதாக நேற்று மாலை சிவாலய வளாகத்தில் மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் விநாயக பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் கொடுவிருக்க செய்து சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர் கலசாராதனை செய்ததும் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர் தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்த்து பூர்ணாகூத்தி சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் பல்வேறு முறைப்பாடுகளும் நடத்தப்பட்டன இன்று காலை கொடிமரம் அருகே ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து தூப தீபம் காட்டப்பட்டது ஸ்ரீ பிரியாவிடையுடன் கபிலேஸ்வர சுவாமி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சப்பரத்தில் அருள்மிகு காமாட்சி அம்பாள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர் உற்சவ மூர்த்திகள் முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதி ஹோமம் வளர்க்கப்பட்டது பின்னர் கொடிப்பட்டிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஹாரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றின இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீரால் அபிஷேகம் செய்து ஹாரத்திகள் காட்டப்பட்டன பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கும் கற்பூரம் காட்டப்பட்டது இதையடுத்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவ தெய்வங்களை பல்லக்கில் கொழுவிருக்க செய்து சுமந்து வந்தனர் ஆதி தம்பதிகளுக்கு ஹாரதி காண்பித்ததும் ஆலயத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு ஹாரதிகள் காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் நாதஸ்வர மேள தாளங்கள் பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவ தெய்வங்களை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் தொடர்வது தமிழக ஆன்மீக சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது நேற்று பிற்பகல் ஊஞ்சல் மீது அமர்ந்திருந்த தாயாருக்கு ஆரத்தி காட்டி உற்சவத்தை துவக்கினர் சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை அணிந்து திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு சுட்டியும் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்து பின்னலும் தாங்கி சர்வ ஆபரணங்களுடன் செல்வ திருமகள் வீணை மீட்டும் வாணியாக சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலாடியபடி அருள் பாரித்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர் துணை தலைவர் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் இதையடுத்து தாயாரை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்த்தி பூஜைகள் நடைபெற்றன வீணா பாணியாக சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்து அருளிய தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஸ்ரீ ஹரிபத்தினிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூரம் காட்டப்பட்டது இன்று காலை முத்துப்பந்தல் வாகன சேவை நடைபெற்றது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெண்ணெய் தாழி கண்ணனாக அமர்ந்திருந்த தாயாருக்கு ஹாரத்தி காண்பித்தனர் வெள்ளிக் கொலுசும் காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்களும் அணிந்து திருமுடியில் பீலி தாங்கி குடமும் தங்க குழலும் ஏந்தியபடி ஸ்ரீ கிருஷ்ணனாக ஸ்ரீ பத்மாவதி தாயார் அருள்வாளித்தார் பிரபந்ததாரர்கள் உற்சவ தாயார் முன்பு பாராயணம் செய்ய முத்துப்பந்தல் வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது பின்னர் தாயாருக்கு ஹாரதிகள் காட்டப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சென்னை ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ தம்பதிகள் குழு உறுப்பினர்கள் ஆலய அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் ஸ்ரீ ஹரிபத்தினிக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெற்றது இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் தாயாரை அமர்த்தி நவ கலசங்களுடன் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதி அர்ச்சகர்கள் கலசாராதனை செய்தனர் தொடர்ந்து தாயாருக்கு தூப தீபம் காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் இதையடுத்து மஞ்சள் மற்றும் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தாயாருக்கு தூபத்துடன் கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர் பிறகு தாரை வழியே கலச நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் இருக்கும் திவ்யதேச கோயிலான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலய மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி ஆலயத்தில் இருந்து தங்கச் சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பொழிந்து நின்ற பிரானை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர் வண்ண மின் அங்கு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்களை கொழுவிருக்க செய்ததும் தெப்ப உலா துவங்கியது மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்குளத்தை சுற்றி தெப்பம் மூன்று முறை வலம் வர ஏராளமான பக்தர்கள் கரையில் நின்றபடி தெய்வங்களை கண்ணார கண்டு சேவித்தனர் நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்திற்குள் சுமந்து சென்றனர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் திருவேளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்க ஆலயத்தில் தவண உற்சவம் நடைபெற்று வருகிறது தவண தோரணத்தின் கீழே கேடயத்தின் மேல் இழந்தருளி இருந்த தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு நீல பட்டுடுத்தி காசு மாலையுடன் ஒட்டியானம் கட்டி பதக்கங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் தாயார்களும் நீலப்பட்டு சேலைகளோடு நீள்முத்து கிரீடங்கள் அணிந்தபடி அருள் பாலித்தனர் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு தூபத்துடன் கும்ப தீபம் காட்டப்பட்டது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலவட்டம் வீசி கற்பூரத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது பிறகு தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு செடாரி சாதிக்கப்பட்டது சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுறை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அறுபத்து மூவர் திருவீதி உலாவும் மகிழ்வடி சேவையும் நடைபெற்றது இதை முன்னிட்டு அறுபத்து மூன்று நாயன்மார் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி செப்பரங்களில் எழுந்தருளச் செய்து முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பிரியாவிடை மற்றும் அம்பிகையுடன் உற்சவர் எழுந்தருளை பின்தொடர்ந்தார் ஸ்ரீ அகத்தியர் சன்னதி முன்பு கல்யாண கோலத்தில் குருமுனிக்கு சுவாமி காட்சி தரும் நிகழ்வு நடத்தப்பட்டது பின்னர் அன்று இரவு ஸ்ரீ கல்யாண சுந்தரர் அருள்மிகு வடிவுடைய அம்மனுக்கு மகிழ மரத்தடியில் காட்சி தரும் நிகழ்வை முன்னிட்டு தெய்வங்களை சப்பரத்தில் நிறுத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுமந்து வந்தனர் குழந்தை ஈஸ்வரர் சன்னதி எதிரே ஸ்ரீ கல்யாண சுந்தரரும் அம்பிகையும் காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நிறைவு பெற்றது கண்ணாடி ஊஞ்சலில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ராஜ அலங்காரத்துடன் எடுந்தருளச் செய்திருந்தனர் முத்துக்கள் பதித்த நாயக்க தலைப்பாகை அணிந்து காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம் திருமார்பில் ஸ்ரீ லட்சுமி பதக்கமும் தாங்கி சாட்டையும் அஸ்திரமும் ஏந்தி குவளையா பீடத்துடன் இம்பெருமான் அழகாக காட்சி தந்தருளினார் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர் திருவண்ணாமலை அடுத்த மங்களம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சதுர்வேத சோமநாதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரிக்கான கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் அருள்மிகு சதுர்வேத சோமநாதீஸ்வரர் வெண்ணிற ஆடையுடன் நாக படிகையோடு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர யாகசாலையில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டது பக்தர்கள் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர் கொடிமர பகுதியில் மேடை மீது விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத பெருமான் சுவாமி அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் குழுவிற்க செய்திருந்தனர் செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிகம்ப பீடத்திற்கு கலச அபிஷேகம் செய்து மூலவருக்கு ஹாரத்தி காட்டப்பட்டது பின்னர் கம்பத்தின் அருகே பட்டத்தை வைத்து மஞ்சுள் குங்குமமிட்டு மந்திர உச்சாடனங்களோடு கொடி ஏற்றப்பட்டது பிறகு கொடிமரத்திற்கு ஆரத்திகளும் காண்பிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஸ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசி பெருவிழாவையொட்டி தங்க பல்லாக்கு பவனி நடைபெற்றது இதையொட்டி ஆலயத்தில் இருந்து தங்க பல்லக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை எழுந்தருடன் செய்து அழைத்து வந்தனர் வாகன மண்டபத்தின் முன்பு சுவாமியை நிறுத்தி அச்சதி தூவி பூஜைகள் செய்தனர் அலங்கார பிரியன் சர்வ ஆபரணங்களுடன் அழகாக காட்சி தர தாயார்களும் புதுப்பட்டு சேலைகளோடு பலவித ஆபரணங்கள் அணிந்து திருக்காட்சி தந்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தை காட்டியதும் தெப்பக்குள மண்டபத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர் அங்கு வண்ணமல தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து தீப ஆரத்திகளுடன் கற்பூரம் காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஞான வாராகிக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது கோவிலின் தனி சன்னதி கொண்டுள்ள அருள்மிகு ஞான வாராகி முன்பு பக்தர்கள் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து சமர்ப்பித்திருந்தனர் அபய வரதம் காட்டியபடி அமர்ந்து அருளும் ஸ்ரீ வாராகிக்கு பஞ்சமியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாபிஷேகம் செய்து ஹாரத்தி காட்டப்பட்டது பின்னர் அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷமாக அலங்கரித்து நெய்வேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு ஞான வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர் சேலம் வீராணம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு மின் கோவிலை பிரம்மாண்டமாக அலங்கரித்திருந்தனர் மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சீலை கட்டி ஆபரணங்களோடு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர் கால் மேல் கால் மடித்து அமர்ந்து அருளிய தேவி முன்பு பலவித பழங்கள் தேங்காய் மற்றும் சர்க்கரை பொங்கலுடன் படையலிட்டிருந்தனர் இதனிடையே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் வைத்து பக்தர்கள் பூஜைகள் செய்ததும் உலா புறப்பட்டனர் கோயில் காலை முன்னே செல்ல தாரை தப்பட்டைகளோடு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் குடங்களை சுமந்தபடி வந்து கோவிலை அடைந்தனர் பிறகு உற்சவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக மூலவருக்கு சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து கோடி தீபம் காண்பிக்கப்பட்டது ஈரோட்டில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் கோவில் மாசி மாத திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் விசேஷ சிகை அலங்காரம் செய்து பின்னலுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர் கருணை பொங்கும் விடிகளோடு புன்னகை சிந்தும் தேவியாக அமர்ந்து அருளிய ஸ்ரீ அம்மனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்த தீபம் காட்டப்பட்டது ஈராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கலிட்டு மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் இருக்கும் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் பதினோராம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கோவில் விளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து மந்திர உச்சாரணங்களோடு ஹோமம் வளர்த்தனர் பிறகு உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக கொடி பட்டம் சுமந்து வரப்பட்டது பின்னர் கோவிலை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து கொடிப்பட்ட நுனிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து கலச நீரை ஊற்றியதும் கோபுர தீபம் காட்டி கொடிமரத்தில் ஏற்றினர் நிறைவாக உற்சவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரிக்கு காப்பு கட்டப்பட்டது சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது வண்ண மலர்களால் விநாயகர் திருவுருவம் அமைய பெற்ற புஷ்ப பல்லக்கில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சிங்கார வேலரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர் தாமரை பீடத்தின் மேல் நின்று உபய தேவியர்களுடன் நிலை கண்ணாடியில் பார்த்தபடி உலா புறப்பட்டார் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சின்னப்புள்ளியம்பட்டியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது நான்காம் காலை யாகசாலை பூஜைகளுக்கு முன்பு கோவில் முன்பு கண்டுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜை நடத்தப்பட்டது பிறகு யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர் மந்திரங்கள் ஓதி குண்டங்களில் பூர்ணாகோதி சமர்ப்பித்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து கடம் புறப்பாடு துவங்கியது பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர் அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து விமான கலசங்களுக்கு கற்பூர ஹாரத்தி காண்பித்தனர் நிறைவாக மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து ஹாரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த மண்டபத்தூர் கடற்கரையில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சைவ வைணவ திருத்தலங்களின் உற்சவ மூர்த்திகள் கடற்கரைக்கு எழுந்தருள சமுத்திர தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி திருவேட்டக்குடி அருள்மிகு நாயகி உடனுரை திருமேனி அழகர் சிவாலயத்தில் இருந்து மூஷிக வாகனத்தின் மேல் விநாயகர் மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி சிறிய ரிஷபத்தின் மீது சண்டிகேஸ்வரர் பிரியாவிடை சமேத உற்சவர் திருமேனி அழகர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை மண்டபத்தூர் கடற்கரைக்கு அழைத்து வந்தனர் அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அஸ்திர தேவரை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர் இதேபோல் மேலகாசக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வரிச்சிக்குடி வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பெருமாள் ஆலயங்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகளை கருடன் மேல் அமர்த்தி அழைத்து வந்திருந்தனர் அஸ்திர தேவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்ததும் கடலில் இறங்கி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது பின்னர் உற்சவ மூர்த்திகளை கடல் நீரில் கால் செய்தனர் எண்ணற்ற பக்தர்கள் தீர்த்தவாரி வைபவத்தில் பங்கேற்று சைவ வைணவ திருத்தலங்களில் இருந்து எழுந்தருளிய உற்சவ தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர் பிறகு கலசப் புறப்பாடு நடைபெற்றது கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு வானில் கருடன் வட்டமிட புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ய விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி அலங்கரித்திருந்தனர் நிறைவாக அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் விமான கலசத்திற்கு தூபம் காட்டப்பட்டது பின்னர் திருவிளக்கு வடிவில் அருளும் தெய்வத்திற்கு ஹாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி தங்க ரதத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கொழுவிருக்கச் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது தேர்வு எழுதும் மாணவர்கள் கல்வி கடவுளாம் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரி வரை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் சித்திரை நட்சத்திரத்தன்று ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது முன்னதாக கோவில் விலாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர் இதனிடையே அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் உற்சவ ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியையும் கொழுவிற்க செய்து பஞ்சாமிர்தம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகூதி சமர்ப்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் சன்னதியில் ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் உற்சவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ராதா கிருஷ்ணா திருவுருவ படத்தை வண்ண மலர்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கல்யாண மேடையில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருவுருவச் சிலைகளை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்த திருமண வைபவத்தை துவக்கினர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஸ்ரீ ராதைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர் பின்னர் பஜனைகள் பாடி தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய மகா சிவராத்திரி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம் சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் அன்னப்பறவை மீதும் முத்துப்பந்தல் வாகனத்திலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெப்போற்சவம் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாயர் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छयच्छ